பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்து, மகளாக தெரிந்து கொண்டு மறுபடி பிறக்க வைத்து, ராஜாக்களும் நாங்களே, ஐயாசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயாசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோ. பிதாவே உமக்கு நன்றி, இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அதிகாலையில் இந்த நிகழ்ச்சி, இந்த டிசிபிஎன் டிவி நிகழ்ச்சிகள் வாஞ்சியோடு தாகத்தோடு எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய வார்த்தை வல்லமையாய் மாறி, அக்கினியாய் மாறி அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டுமா. இந்த செய்தி ஆசீர்வதி எங்கெல்லாம் மக்களை பார்க்க அவங்க உள்ளத்திலே ஏவி விடுங்கராஜ். இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஒவ்வொரு நாளும் இந்த டிவி நிகழ்ச்சியை ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவராயிருக்கிற இயேசு ஆசீர்வதிக்கப் போகிறார். அவருடைய வல்லமையால் நிரப்பப் போகிறார். உங்களை வாழாக்காமல் தலையாக்கப் போகிறார். நீங்கள் சுகமாய் வாழ்ந்து இருப்பீர்கள். இந்த காலை நேரத்தில் கூட கர்த்தர் அந்த நாளிலே உங்களுக்காக கொடுத்த செய்தி, வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாக இருக்க நாம் என்ன செய்வே. இன்றைக்கு உலகத்தில் போராட்டங்களும் குழப்பங்களும் பயங்களும் பதட்டங்களும் மனிதனை சூழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்திலும் நாம் சந்தோஷமாக இருக்க இயேசு நமக்கு உதவி செய்வார். இந்த காலை நேரத்தில் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நம்முடைய இயேசு நமக்கு உதவி செய்வார். நாம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாருன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். இந்த காலை நேரத்தில் கூட இந்த நாட்களில் மனிதர்களுக்கு சந்தோஷம் என்பது ரொம்ப அரிதான காரியம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் பலவிதமான குழப்பங்களும் போராட்டங்களும் துச்செய்திகளும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இன்றைக்கு செய்தி. ஒரு ஏழு வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தையை வாஞ்சியோடு கேளுங்க, ஒரு ஜெபத்தோட இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் உண்டாகும். அவர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். உன் குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷமான வல்லமை இறங்க போகிறது. சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்க போகிறார். அவர் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். உங்களுடைய துக்கத்துக்காக அவர் துக்கத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு உங்கள் துக்கத்தை அவர் மாற்றுவார். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் செய்தி. அப்போது முதலாவது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள்,
ஜெபம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும்னா நாம் ஜெபிக்க பழகணும். ஜெபம் இல்லை என்றால் அந்த நாள் கவலைகள் பாரங்கள் வந்துவிடும். அருமையானவர்களே, நம்முடைய பாரங்களையும் ஜெப விண்ணப்பத்தின் மூலமா அவர் மேலே வைத்து விடணும். அப்போ நாம் சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்போ நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய கடன் பிரச்சனைகள், இப்படி பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய மேலே நீங்கள் வைக்கணும். அப்போதான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க. இல்லை என்றால் எல்லா பாரங்களும் எல்லா கவலைகளையும் நீங்கள் சுமந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நீ இழந்து விடுவீர்கள். குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, இப்படி இந்த நாட்கள் அதிகமான பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர் மேலே வைத்து விடணும். இதை பாருங்க, பிலிப்பிய 4:4 என்ன சொல்லுது பாருங்க. பிலிப்பிய 4:4 கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த பிலிப்பியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியுமாய் அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த பிலிப்பியர் சபையில் இருக்கிற மக்கள் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியுமாய் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த பாரத்தை அவர் மேலே வைத்து விடணும். அதிக அளவுக்கு அதிகமான பாரங்களை நாம் சுகப்போகும்போது ரொம்ப கஷ்டம் வந்து. அதான் மத்தேயுவில் கூட சொன்னார், 11:29-28 அதில் பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இப்போது நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தேவனே நீ பொறுப்பெடுத்துக்கொள். அப்போ முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய அதிகாலையில் எழுந்து நம்முடைய பாரங்கள் எல்லாம் இயேசப்பா கிட்ட சொல்லிடும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, கணவனுடைய பிரச்சனை, தொழிலில், வியாபாரத்தில், இப்படி உங்களை சூழ்ந்திருக்கிற போராட்டங்கள் எல்லாம் தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள். அப்போ ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்தி அவரிடத்திலே நாம் ஒப்படைத்து விட்டால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கணவன், மனைவி, பிள்ளைகள், நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும். கவலையோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு நாம் வாழ்வதற்கு பிறக்கவில்லை. இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். இந்த காலை நேரத்தில் நீ சந்தோஷத்தை இழந்து நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் சந்தோஷமாயிருக்கணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக முக்கியமானது. அந்த உலகத்திலே அணுகுண்டை விட வலிமையானது ஜெபம். அந்த ஜெபம் நம்முடைய சந்தோஷத்தை கொண்டு வரும். குடும்பமாக ஜெபிக்கும் போது குடும்பமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் தனியாக ஜெபிக்கும் போது, நீ தனி மனிதனாக இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷம் வர வேண்டும் என்றால் பணத்தாலோ, பொருள்னாலோ, அழகுனாலே, அந்தஸ்தினாலே ஒன்றுமே கிடைக்காது. மாயை வந்து சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். அப்போது நம்முடைய ஜபம், நம்முடைய பாரங்கள் எல்லாம் ஜபத்தின் மூலம், விண்ணப்பத்தின் மூலமாக நாம் அவருக்கு தெரியப்படுத்தணும். அப்பொழுது மேலான சந்தோஷத்தையோடு நம்ம வாழ முடியும். பிள்ளைகளை குறித்து எவ்வளோ பாரங்கள், பொருளாதார தேவைகள், குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, நிலப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிர் வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் உண்டு. அங்கே உங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்கு சாத்தான் போராடுவான். ஆனால் நீ ஜபத்தில் வைக்க வேண்டும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஜபம் அதை மாற்றும்.
முதலாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்க. 2 பேதுரு 5 அதிகாரத்தில் ஒன்று பேதுரு 5 அதிகாரத்தில் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் படியானால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பத்தியா, எல்லா பாரங்களை அவர் மேல் வைக்க வேண்டும். வியாதி, போராட்டங்கள், பிரச்சனைகளை தேவன் மேல் வைக்க வேண்டும். அவர் ஒருத்தர் பார்த்து கொள்வார், நீ ஏன் சோர்ந்து போகிறாய், நீ ஏன் கலங்கி கொண்டு இருக்கிறாய், அவர் சொல்லிவிட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் பாரங்களை இயேசு மேல வைங்க. அப்பொழுது சந்தோஷமா பாட முடியும், சந்தோஷமா ஆலயத்துக்கு போக முடியும், சந்தோஷமா சாப்பிட முடியும், சந்தோஷமா தொழில் செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம். அப்போ எல்லா பாரங்களையும் அவர் உங்களை விசாரிக்கிறவர், உன் குடும்பத்தை, உன் கணவன் மனைவியை விசாரிக்கிற ஒரு தேவன். அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லும் போது, விண்ணப்பத்தை ஜெபம் பண்ணும் போது அவர் நடத்துவார். அப்போ நம்முடைய பாரங்களையும் ஜெப விண்ணப்பத்தின் மூலம் கர்த்தர் மேலே வச்சிட்டா நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் சுமப்பார். அவர் எல்லாவற்றையும் சுமக்கிறவர், நம்மால சுமக்க முடியாது. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமையுள்ளவர். எல்லா பாரங்களையும் அவர் மாற்றுவார். அவர் மாற்றக்கூடிய ஒரு தேவனாயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் முதலாவது ஜெபம். இரண்டாவது பாருங்க, இரண்டாவது என்ன செய்யணும், துதிக்கணும். முதலாவது ஜெபம், இரண்டாவது துதிக்கணும். நாம் துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணுமா? சங்கீதக்காரன் பாடுறார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா, துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்லை, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்லை. விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடிச்சான், துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 34:1 சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிற நாவாய் மாற வேண்டும். நீ துதிக்கும் போது வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார். அருமையான சகோதரனே, அதிகாலையில் அவரை துதி, பாட்டு பாடி, உன் கூடாரத்திலே கம்பீர சத வெற்றியின் குரல் கேட்கட்டும். நீதிமானுடைய வீடுகளிலே கம்பீர சத்தம் ஒலிக்கட்டும். நீ துதிக்கும் போது சாத்தான் ஓடுவான். இயேசுவின் நாமத்தினால ஜபத்துக்கு விரோதமா அவன் போராடி கொண்டிருக்கிறான். அப்போ துதி எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொன்னால், துதித்தால் நாம் சந்தோஷமா இருக்குமா? எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலும், கடினமான சூழ்நிலையிலும் அவரையே துதிக்கணும். நீ செய்ததுக்காக நன்றி, என்னை விடுவித்ததற்காக நன்றி, அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். நீ துதிக்கிற ஒரு உள்ளமா மாறணும். வாழ்க்கையிலே முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்க கூடாது, சோர்வைக்கு இடம் கொடுக்க கூடாது. எவ்வளவு நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அதை மாற்றுவார். இந்த காலை நேரத்தில் அவர் மாற்றுகிற தேவன். சங்கீதம் 103:1-2 பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. கடைசியில் அந்த வார்த்தை சொல்ற, அப்போ ஆண்டவரை துதிக்கணும், நன்றி சொல்லணும். நல்ல வீடு கொடுத்து என் கடனை மாற்றி நீ, என் வாழ்க்கையை மாற்றி என்னை சுகமாக்கி நீ, உன் வாயை விரிவா தர, அவர் உன்னை நிரப்புவார். அப்போ முதலாவது நாம் சந்தோஷமா இருப்பதற்கு ஜபம் முக்கியமானது. இரண்டாவது, ஆண்டவரை துதித்து அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவர் செய்துட்டார் நன்றி சொல்லுங்க, எல்லாம் நடந்துடும். அதனால
ஆண்டவரை துதிக்கணும், நன்றி சொல்லணும். மூன்றாவது பாருங்க, அதே போல இரண்டாவது நான் பார்த்த துதி, முதலாவது ஜெபம், ரெண்டாவது துதி. இப்போ எந்த சூழ்நிலையில் பாருங்க, செப்பேனியா மூன்றாம் அதிகாரத்தில் 17வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. செப்பேனியா மூன்றாம் அதிகாரத்தில் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். செப்பேனியா மூன்றாம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை பாருங்க. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரிய நிமித்தம் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்போது நான் உன் பெருமை குறித்து கலி கூறுதலை உன் நடுவிருந்து விலக்கி, இனி நீ என் பரிசுத்த பருவத்திலே. இப்போ இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்றாருன்னா, செப்பனியா மூன்றாம் அதிகாரத்தில் 17வது வசனம், உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் மேல் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்த அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரிலே கம்பீரமாய் கலி கூறுவார், உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமல் உண்டான நிந்தை நிமித்த சஞ்சலப்பட்டவர்கள் நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். அப்போ ஆண்டவரை துதிக்கணும், நாம் சந்தோஷமாய் முறுமுறுப்புகள் எல்லாம் தூக்கி எறியணுமா. தேவனுக்கு எதிரான கசப்புகள் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தை உண்டாக்குமா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் தேவனை முறுமுறுக்கிறார்கள், அவர் என்ன செய்தார், எனக்கு என்ன செய்தார், அதுதான் சொல்றாங்களே தவிர, நாம் உயிரோடு இருப்பதே ஒரு நன்றி சொல்லணும், நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு நன்றி சொல்லணும். நமக்காக பரலோகத்தில் எவ்வளோ பெரிய வீட்டை ஆயத்த பண்ணி வைத்து அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அப்போ இரண்டாவது, தேவனுக்கு எதிராக கசப்புகள் வரக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, தேவன் நன்மைக்கே செய்வார். அப்போ மூன்றாவது பாருங்க, மூன்றாவது பாருங்க, இங்க சொல்றாரு, நம்முடைய பாடுகளை குறித்து கவலைப்படுவது, எரிச்சல் படுவது, முறுமுறுப்பது நம்முடைய பிரச்சனை தீராதான். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய உதவியை நாம் என்ன செய்யணும், நாட வேண்டும். அப்போ நம்முடைய இருதயம் சமாதானத்தால் நிறைந்திருக்கும். அப்போ மூன்றாவது, நாம் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானத்தை காத்துக்கொள்ளணுமா. வீணான பிரச்சனைகள், வீணான போராட்டங்களை போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. பாருங்க, நீதி இந்த மத்தேயு 6 அதிகாரத்தில் 25வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 6:25, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கல சரீரம் விசேஷத்தை அல்லவா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர் அல்லவா. பார்த்தீங்களா, அப்போது அவர் எல்லாம் நம்முடைய பாடுகளை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது, எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றையும் அவர் செய்வார், அந்த நம்பிக்கை விலகக்கூடாது. மூன்றாவது, சமாதானத்தை காத்து கொள்ளணும், நாம் சமாதானத்தை காத்து கொள்ளப்படணும். இங்கே அதே பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் 7வது வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் 4:7 என்ன சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களே, உங்கள் சிந்தனைகளே கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். அப்போது நம்ம கவலைப்படுறதுனால, நிந்திக்கிறதுனால நமக்கு சமாதானம் போயிடும். இந்த உலகத்தில் சமாதானமாக வாழ்வது தான் மிக முக்கியம். அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய இயேசு. அப்போது மூன்றாவது சமாதானம். 4வது பாருங்கள், வல்லமை. அப்போது இந்த நாட்களில் வந்து கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கணுமா என்றால், இன்றைக்கி துஷ்ட ஆவிகள் கூட வல்லமையோடு உலகத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீயும் நானும் வல்லமையோடு எழும்பணும். நம்முடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கணும், நம்முடைய ஜபத்திலே ஒரு வல்லமை இருக்கணும், அது அக்கினியாய் பற்றி எரிய வேண்டும். தாவீது சாதாரணமான போய் கோலியாத்துக்கிட்ட மோதலை,
ஒரு வல்லமையோடு நின்றான். தேவன் அவனை அழித்து போட்டார். இன்றைக்கு நீயும் நானும் கூட பலவிதமான உபத்திரங்களையும் போராட்டங்களை சந்திப்பதற்கு நாம் வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழுந்து நல்ல பாட்டு பாடி துதித்து தேவ பிரசன்னம் வர வரைக்கும் நீ ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். தேவனுடைய வல்லமையோடு அந்த நாளில் நீ போகிற இடத்துலன்னா உபத்திரங்களை போராட்டங்களையும் நீ ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் சாத்தானும் மனிதனும் உன்னை தோற்கடித்து விடுவார்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சோதனைகளையும் போராட்டங்களையும் உபத்திரங்களையும் சந்திப்பதற்கு நாம் கண்டிப்பாக வல்லமை பெற்றுக்கொண்டால் சந்தோஷமா இருக்கலாம். இந்த கடைசி நாட்களிலே நமக்கு ஒரு வல்லமை தேவை, நமக்கு ஒரு அக்கினி தேவை. உலகத்தையும் சாத்தானை ஜெயிப்பதற்கு நீ வல்லமையா எழும்ப வேண்டும். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரன் ஊழியக்காரி மேல என் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீ எழும்ப வேண்டும். நீங்கள் வாழ்கிற இடங்கள்ல, நீங்கள் போகிற இடங்கள்ல போராட்டங்களும் சோதனைகளும் எழும்பி வரும். அதை ஜெயிப்பதற்கு வல்லமை பெற்றுக்கொள்ளணும், வல்லமை பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, இந்த ஏசையா 40 அதிகாரத்தில் 28 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? 40 அதிகாரத்தில் 28, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலை படைவதும் இல்லை. நீ இதை அறியாயோ? இதை நீ கேட்கிறாயோ? கேட்கிறதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்களாம். அப்படி வல்லமை உங்களை உயர்வான இடத்துல கொண்டு போகும். வாலிபர்கள் இடறி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம். இந்த காலத்திலே நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், குடும்பத்தோடு சபையோடு வேலையோடு சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா நீ வல்லமை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எனக்குள்ள ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உபத்திரங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் கடன் பிரச்சனை சூழ்ந்திருக்கிறது. இந்த பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு நான் வல்லமையாக எழும்ப வேண்டும், வல்லமையாக எழும்ப வேண்டும். அப்ப 4வது வல்லமை. இந்த கடைசி நாட்கள்ல சாதாரணமான கிறிஸ்தவர்களை சாத்தான் கீழே போட்டு மிதிச்சிருவான். அவன் ஒன்று மிதிக்கிறதுக்கு முன்னால நீ அவனை மிதிக்க வேண்டும். அப்படி வல்லமையினால் அவனை நசுக்க வேண்டும், நசுக்க வேண்டும். பாருங்க, எலியா ஆகாப்புக்கு முன்னால ஓடுறா வேகமா. சாத்தான் உங்களை அழிக்கிட்டு வரத்துக்கு முன்னால அப்படி வல்லமையினால அவனை சுட்டெரிக்க வேண்டும். அதற்கு ஒரு வல்லமை தேவை. கர்த்தருக்குள் நீ எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும், முதலாவது ஜெபம், 2வது துதிக்கணும், நன்றி சொல்லணும், 3வது சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். வீணான பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது, அனாவசியமான காரியில் ஈடுபடக்கூடாது. பைபிள் உண்டு, ஜெபம் உண்டு, இதில் நீங்கள் ஈடுபடணும். 4வது வல்லமை. சோதனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் மாற்றுவதற்கு இன்னைக்கு சாத்தான் ஒரு வல்லமையோடு எழும்பி வருகிறான். உனக்குள்ள வல்லமை என்னென்றால் உன்னை விழித்து விடுவான், உன் குடும்பத்தை அடித்து விடுவான். அவனை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு வல்லமை தேவை. வார்த்தையில வல்லமை, ஜெபத்தில வல்லமை, விசுவாசத்தில் ஒரு வல்லமை இறங்கும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். நீங்கள் வல்லமையோடு காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரே உன் வல்லமை எனக்கு தாரும் என்று பாடி அந்த வல்லமையினால் கைகளை அசைத்து என்ன நிரப்பும், நிரப்புன்னு கேட்கணும். கைகளை அசைக்கணும், தாகமாக இருக்கணும், அப்பொழுது ஊற்றுவார். இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. இருதயத்தை திறக்கும் போது வல்லமை இறங்கும்.
அப்போ நீங்க போகிற இடத்துல இருக்கிற சோதனைகளை, போராட்டங்களை, ஆபத்துகளை, விபத்துகளை, சத்துருக்களை ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயிக்க முடியும். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. இயேசுவின் இரத்தத்தா வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்கூட்டி இரத்தத்தினா பொழிந்தீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்தீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி. அந்த வல்லமையினால நீங்க நிரப்ப, ஒரு தனி மனிதனா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வல்லமையோடு எழும்பு. உனக்கு வருகிற சோதனைகளை, போராட்டங்களை தூசா பறந்து போய்விடும். உனக்கு முன்னால் நிற்கவே முடியாது, உன்னை எதிர்த்து பேச முடியாது. ஏனென்றால் உனக்குள் இருக்கிற ஆண்டவர் வல்லமுள்ளவர். அவர் அக்கினி, எரிகிற அக்கினி. அவருக்கு முன்னால் சோதனைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஒன்றுமே கிடையாது. தேவன் அதை மாற்றுவார், அதை மாற்றுவார். அப்போ நான்காவது வல்லமை, நீங்க கூட வல்லமையினால நிரப்பப்படுங்க, வாஞ்சிங்க, பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க, அதுக்காக தியாகம் பண்ணுங்க. வல்லமை சும்மா வந்துடாதுங்க, அதுக்கு நிறைய இழக்கணும். உலகத்தை பேரு புகழை இழக்கணும், பெருமைகளை தூக்கி எறியணும், பொருளாசையை தூக்கி எறியணும். பேரு புகழை தூக்கி எறிஞ்சாதான் வல்லமை வரும். சாதாரணமாக வந்துடாதுங்க வல்லமை, பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. உன் படிப்பை வச்சு வல்லமையை வாங்க முடியாது. வல்லமை அவரை போல நீ வாழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவருக்கு பிடிக்காத தூக்கி எரி, அவருக்கு பிடிக்காத பேர் போல தூக்கி எரி, அவருக்கு பிடிக்காத பணத்தை தூக்கி எரி. அப்போ வல்லமை இறங்கும், நீ அக்கினியா மாறுவ. சோதனைகளை, போராட்டங்களை உன் கிராமத்தில், பட்டணத்தில் நீ ஜெயமா வாழ்வ. வல்லமையோடு பைந்தாவது பாருங்க, நாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு காரியம் ஐந்தாவது பொறுமை. நாம் பொறுமையோடு இருக்கணும். அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும். நீ இருக்கிற கிறிஸ்தவ மக்களை சரி, அவசர உடனே அற்புதம் நடக்கணும், உடனே சுகமாகணும், உடனே கடன் பிரச்சனை வாங்கணும். நாம் அமைதியா இருப்பார் ஆண்டவர், பொறுமையோடு இருப்பார், பொறுமையோடு இருப்பார். யோசிப்பு பாருங்க, அவனுக்கு சின்ன வயசில் கிட்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு 30 வருஷம் காத்திருந்தான். நாம் கூட நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள் மாறுவதற்கு தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அவர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் கிரியை செய்வார். ஒரு ஜபமும் இல்லை, ஒரு ஆராதனை இல்லை, எடுத்த உடனே என்ன பண்ணணும், கஷ்டம் மாறாது. பொறுமையோடு காத்திருக்கணும், திருமணத்துக்காக காத்திருந்து ஜெபிக்கணும், வேலைக்காக காத்திருந்து ஜெபிக்கணும், பொருளாதாரத்துக்காக காத்திருக்கணும். உடனே வரணும், உடனே போகணும், உடனே வந்தால் அவனுக்கு ஆபத்து. அது ஜெபம் பண்ணி காத்திருந்து நன்றி சொல்லி. அப்போது பாருங்க, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு பொறுமையோடு காத்திருக்கணுமா? பொறுமையோடு இருக்கணும். ஏற்ற நேரம் வரும், திருமணத்துக்கு வரும், உடனே கல்யாணம் ஆகணும் அப்படி இல்லை சொல்லக்கூடாது. தேவன் ஏற்ற காலத்தில் ஆண்டவர்கிட்ட போராடணும், அவர் அமைதியாக இருப்பார், நாம் தான் ஜெபிக்கணும். அப்போ ஆபிரகாம், மோசே, சவுல் இவங்கெல்லாம் பொறுமை இல்லாதனால அநேக போராட்டங்களை சகித்தார்களாம். நீங்க கூட பொறுமை இல்லைன்னா போராட்டங்கள் வரும். ஆறாவது பாருங்க, பரலோகத்தில் பரிசு பலன் நமக்கு வைத்திருக்கிறார். எவ்வளோ உபத்திரம் கஷ்டங்களை நீங்கள் பட்டாலும் பரலோகத்தில் நமக்கு ஒரு இடத்தை, இதோ உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்த பண்ணியிருக்கிறேன், மறுபடியுமா வந்து உங்களை அழைத்து செல்வார். இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை, போராட்டங்கள் பெருசாக நினச்சி முறுமுறுக்காதீங்க. என்ன செய்தார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவர் நீ உயிரோடு இருப்பதே ஒரு கிருபை, நீ ரட்சிக்கப்பட்டதே ஒரு கிருபை, இதை விட உனக்கு என்ன வேணும்? அது இல்லை, அவளை போல நான் இல்லை, இப்படியெல்லாம் வாழக்கூடாது. தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ளணும். கடைசியாக பாருங்க, ஏழாவது நோக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால் நோக்கம் இல்லாமல் நம்ம வாழ முடியும். நமக்கு வரும் சோதனைகள், பல திட்டங்கள், நோக்கங்கள் உண்டாம். தேவனுடைய திட்டம் நிறைவேற நாம் முயற்சி பண்ண வேண்டும். யோசேப்பு பாருங்க, அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு எவ்வளோ உபத்திரம். சொந்த குடும்பத்திலே
அவனை அழிக்க நினைத்தார்கள். அப்போ பாருங்க, அவங்களுக்கே நன்மை செய்யும்படி மாற்றினார். அப்போ அருமையானவர்களே, எப்பொழுதும் நாம் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த ஏழு விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சந்தோஷம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களுக்கு கூட ஏழு விதமான காரியங்களை சொல்லியிருக்கிறோம். முதலாவது பாருங்க, சந்தோஷமா இருக்கணும்னா ஜபம், ரெண்டாவது துதிக்கணும், மூன்றாவது சமாதானத்தை காத்துக்கொள்ளணும், நான்காவது வல்லமை பெற்றுக்கொள்ளணும், ஐந்தாவது பொறுமையாக இருக்கணும், ஆறாவது பரலோகத்தில் ஒரு பரிசு காத்திருக்குது, பொகிஷங்கள் காத்திருக்குது, அதை இழந்துடக்கூடாது. அப்போது ஏழாவது நோக்கம், நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் தேவன் நம்மை புடமிடுகிறார், நம்மை உடைக்கிறார், நல்ல ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறார். நாம் காத்திருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த டிவி TCPN நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏழு விதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். இந்த நாளில் எங்கெல்லாம் டிவி நிகழ்ச்சி பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இறங்கட்டும். உபத்திரங்களும் போராட்டங்களும் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அக்கினியாய் மாறட்டும், வல்லமையாய் புறப்பட்டு போகட்டும். இயேசப்பா, அதிசயங்களை செய்யுங்க. இந்த TCP நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு எப்போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நாள் முதல் உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.